ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யாகம் தமிழ் டெக். யாருக்காச்சும் நம்ம ஒரு கிஃப்ட்டை கொடுத்தோன்னா வெறும் பொருளை மட்டும் கொடுத்தா நல்லா இருக்காது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பேக் பண்ணி அழகாக லேபிள் ஒட்டி நேம் போட்டு கொடுப்போம். அதே மாதிரி தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக அண்ட் வியூவர்ஸ்க்காகவும் கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அந்த வீடியோவை க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணால் போதுமா? அந்த வீடியோவை இன்னும் அழகாக்க பார்க்க வைக்கணும்னா தம்னெயில் வேணும்ல. இதுக்காக ஃபோட்டோஷாப்பு இன்னும் நிறையா தேவைப்படுது. நம்ம நிறைய நேரமும் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. இது எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சுலபமாக, அதுவும் 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு அழகான பிடிச்ச மாதிரியான அட்ராக்டிவான தம்னெயிலை நம்ம உருவாக்குறது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ப முடியலல்ல? அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு அதோட அந்த பெல் பட்டனையும் தட்டிட்டு வாங்க. சரி வாங்க, ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் canva.com கொடுத்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். ஹோம் ஸ்க்ரீனில் நிறைய உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதில் வந்துட்டு நம்ம பண்ண போகிறது யூடியூப் தம்ப்நெயில் மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம் இப்போதைக்கு. நீங்கள் இங்கேருந்து கிளிக் பண்ணியும் போகலாம், இல்லை அப்படின்னா இங்கேயும் நீங்கள் சர்ச் பண்ணியும் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சைனப் பண்ணியிருக்கணும், இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். சைனப் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனப் பண்ணிங்கன்னா உங்களோட டெம்ப்ளேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் டெம்ப்ளேட்டு, உங்களோட ஃபோட்டோஸு, எந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிங்களோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் சைனப் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு நான் தம்ப்நெயில் வந்துட்டு கிளிக் பண்ணேன்னா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ டெம்ப்ளேட்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற ரெடிமேட்ஸில் நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. எல்லா கேட்டகரியிலும் உங்களுக்கு என்ன கேட்டகரியில் வேணுமோ அந்த கேட்டகரிக்கும் நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் பெய்ட் இப்போ இதுவும் இருக்குது. இதில் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஃப்ரீன்னு காட்டும், சில இதெல்லாம் வந்துட்டு ப்ரோன்னு காட்டும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே காட்டாமல் இருக்குதுன்னா அதை உங்களால் யூஸ் பண்ணுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமூவ் வாட்டர் மார்க்ஸ் அப்படியே இருக்குதுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. இது ஏன்னா இது கேன்வா அப்படின்னு வாட்டர் மார்க்கோடு இருக்கும், இதெல்லாம் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம இதை வந்துட்டு பண்ண வேண்டாம். இந்த டெம்ப்ளேட்ஸில் உங்களுக்கு எல்லா கேட்டகரியிலுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபுட் சேனல் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ட்ராவல் நீங்கள் சேனல் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்துட்டு தம்ப்நெயில் நீங்கள் இங்கேயே நீங்கள் ரெடிமேடாக இருக்கிற டெம்ப்ளேட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கணும் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான நேம் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம் எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே நீங்கள் ரெடி பண்ணி வச்ச ஃபோட்டோஸ் போஸ்ட் கொடுத்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும்னா நீங்கள் சைனப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் இங்கே வந்துட்டு நீங்கள் உங்களோட ஓன் டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இதுலேயும் நிறைய ஃப்ரீ நிறைய வெர்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஃப்ரீ ஃபோட்டோஸ் நீங்கள் உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணுமோ எல்லாமே இருக்குது. ஆரோஸில், ஃப்ரேம்ஸு, ஷேப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கிடக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மேலே இங்கேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இங்கே அப்லோட் பண்ணணும்னு தேவையே இல்லை. எல்லா எலமெண்ட்ஸுமே இங்கே இருக்குது. சப்போஸ் இதில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் நீங்கள் வேறு உங்களோட ஓன் டெம்ப்ளேட்டு உள்ள ஓன் எலமெண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா நிறையா டிசைன்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் இந்த டிசைனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோஸு, ஆடியோவில் வந்துட்டு நிறையா ப்ரோ வெர்ஷன்ஸும் இருக்கும். ஏன்னா காப்பிரைட்ன்றதுனால நிறையா ப்ரோ வெர்ஷனும் இருக்கும். இது இல்லாமல் உங்களோட ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் ஓன் ஆடியோவை நீங்கள் எப்பவும் போல் அப்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோவை யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருக்குது. நீங்கள் இன்ட்ரோ வீடியோ வேணும்னாலும் இன்ட்ரோ வீடியோ கொடுத்துக்கலாம். இல்லை என்கார்டுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்கார்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மற்ற வீடியோஸும் உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அடுத்தது நிறைய பேக்ரவுண்ட்
டிசைன்ஸ் இங்கே இதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ தான் நிறைய இருக்கும், ஏன்னா ப்ளைனாக இருக்கிறதுனால நிறைய நீங்கள் இங்கே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்துடும். ஸோ எதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே இங்கேயே இருக்குது. பிளேட்ஸில் வேண்டான்னா நீங்கள் ப்ளைனாக யூஸ் பண்ணுறதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் என்ன டிசைன் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எடிட் பண்ணிக்க என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அதேமாரி கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பேஜ் இருக்குது, நிறையா நீங்கள் வந்து தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு போகலாம். நிறைய தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், வேறு வேறு டிசைனில் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு வேறு பேக்ரவுண்டோடு நீங்கள் பண்ணலாம். இதையே டூப்ளிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதையே என்ன பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு வேறு எதாவது கலரோ இல்லை பேக்ரவுண்ட் கலர் எதாவது சேஞ்ச் பண்ணணும், ப்ளைனாகவே போதும் எனக்கு அவ்வளோ பேசலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் ப்ளைனாக இப்படி மாற்றிக்கலாம். இதெல்லாம் எனக்கு வேண்டாம்பா, எனக்கு வந்து டெம்ப்ளேட் போதும், நான் ஜஸ்ட் எடிட் பண்ணணும், என் ஃபோட்டோ ஆட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஏதோ ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சது, என்ன டெம்ப்ளேட் உங்களுக்கு உங்களோட சேனலோட கேட்டகரிக்கு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்த்துக்கணும், இந்த மாதிரி எதாவது வாட்டர் மார்க் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துக்கணும். பேக்ரவுண்டில் பொறுத்த வரைக்கும் எந்த வாட்டர் மார்க்கோ டெக்ஸ்ட்டுக்கும் இல்லை, ஆனால் இந்த இமேஜுக்கு வந்துட்டு வாட்டர் மார்க் இருக்குது. இதை வந்துட்டு பெய்டு வெர்ஷன் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீ வெர்ஷனாக நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது காப்பிரைட், அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபோட்டோவை மட்டும் நான் டெலீட் பண்ணுறேன். மற்ற எல்லா டெம்ப்ளேட்ஸும் அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வேணான்னாலும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், வேணும்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். ஸோ பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் பண்ண போகிறோம். இந்த வீடியோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஹவு டு மேக் யூடியூப் தம்ப்நெயில். ஸோ ஃபான்ட்டு கொஞ்சம் நீங்கள் இங்கே கம்மி பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைனஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணலாம், இல்லைனா நீங்கள் இங்கேயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைஸ் வேணுமோ அங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த யூடியூப்ன்ற டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் ஐக்கான்ஸ் எதாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சினா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் அதை வச்சு செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுங்கள். டெலீட் பண்ணிட்டு எலமெண்ட்ஸில் போனீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. அதில் எனக்கு யூடியூப் ஐக்கான் வந்துட்டு நான் வந்துட்டு இங்கே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய இருக்குது. இதில் எனக்கு உங்களுக்கு வந்துட்டு ப்ரோ மட்டும் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீன்னு எதெல்லாம் காட்டுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுறேன், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் இதை எப்படி வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம், எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் இன்னும் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க மாற்றுறீங்கன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாத்தையுமே டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டு நீங்கள் வந்துட்டு சென்டராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டு கிடைக்கும். லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் கலர் எந்த கலர் வேணுமோ சூட் ஆகுதோ அதில் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபாண்ட்டு வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ என்ன ஃபாண்ட்டு உங்களுக்கு வேணுமோ இங்கே நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபாண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய இருக்குது, நீங்கள் இந்த ஹிடனில் இருக்கிற ஃபாண்ட்டு மட்டும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அதாவது எல்லாமே ப்ரோவில் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்குது, உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபாண்ட்டுக்கு வந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்களுக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் சைடில் ஏதாவது நீங்கள் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குது, எலமெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன எலமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ, நான் இந்த சும்மா ஹவு டு மேக்குக்கு மட்டும் நான் வந்துட்டு ஒரு எலமெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். இதை இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை நீங்கள் மறைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பேக்வேர்டு கொடுங்க.
கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பேக்ரவுண்ட் கலரை மாற்றி பார்த்தா நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இங்கே ஒரு பக்கம் வந்துட்டு கிரேடியண்ட் கலர் மாதிரி ஒரு பக்கம் வந்துட்டு ஒரு கலராகவும் இன்னொரு பக்கம் வந்து டார்க்காகவும் லைட்டாகவும் மாற்றினா கூட நீங்கள் கிரேடியண்ட் கலர்ஸில் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ கீழே டெக்ஸ்ட் நீங்கள் இது எடுக்கணும்னு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அந்த டெக்ஸ்ட் பதிலாக வேறு ஏதாவது டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இப்போலாம் வெரி ஈஸி அண்ட் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன், நிறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஃபோட்டோஷாப்காகவே இல்லை வேறு எங்கேயுமே நீங்கள் வந்துட்டு தேடி ஓட தேவையில்ல, எதுவும் ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டு நீங்கள் பண்ண தேவையில்லை. இதையே ஜஸ்ட்டு நீங்கள் டெம்ப்ளேட்ஸு நிறையா இருக்கிறதுனால நீங்கள் இங்கேயே நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டிசைனுக்காக இருக்கும், நல்லா இருக்கணுன்றதுக்காக பண்ணுறேன். இதை நீ கலர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், எப்படி உங்களுக்கு பெட்டராக இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓகே இல்லை இன்னும் பெட்டராக பண்ணணும் கூட நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டு எல்லாம் பண்ணிட்டேன், ஃபோட்டோஸ்லாம் நான் ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதுனாலே இது ஆல்ரெடி நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் புதுசாக ஏதாவது அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோடு மீடியான்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும். உங்களால் ஃபோட்டோஷாப் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச எல்லா ஃபோட்டோஸும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கிலேருந்து கூட எடுக்கணும்னு நினச்சி எடுத்தீங்கன்னா எடுக்கலாம். லாகின் பண்ணி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னா கூட இங்கே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இப்போ டிவைஸில் போனீங்கன்னா கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு பார்த்து கேட்கும், நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே என்கிட்ட இருக்கிறதுனால நான் அதையே யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா தமிழ்ஸ் டெக்ஸ்ட் ஃபுல்லாக நான் ரெடி பண்ணிட்டேன், இப்போ ஃபோட்டோஸ் ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபோட்டோ உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி டைரெக்ஷனையும் ஸோ கரெக்டாக எங்கே ப்ளேஸ் ஆகுதோ அந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ வேறு ஏதோ நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி ஆட் பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று ஆட் பண்ணணும்னா நீங்கள் வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு இதை ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட்டை மாற்றணும், இன்க்ரீஸ் பண்ணணும்னா கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த லைனோடது கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டைலை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னாலும் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று முக்கியமானது மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்னெயில் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால உங்களுக்கு வந்துட்டு டைம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஆனால் ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் வந்துட்டு இதை ரெடி பண்ணலாம். இந்த இடத்துல தமிழ் டெக்ஸ்ட்டை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் ஜஸ்ட் போயிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துட்டு கூகுளோடது தமிழ் டைப்பிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன உங்களுக்கு வேணுமோ தமிழில் அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த இடத்துல 5 நிமிடத்தில் 5 நிமிடத்தில் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ ஃபான்ட் சைஸை நீங்கள் எவ்வளோ வேணுமோ கம்மி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாக்ஸில் நீங்கள் கொண்டு போய் வச்சிடலாம். அவ்வளோதான், இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். இதை ரொட்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் வேறு என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய தம்ப்னெயிலை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் எப்படி இன்ட்ரோ வீடியோ கிரியேட் பண்ணுறது, என் கார்டு வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோடு வருகிறேன். நன்றி, வணக்கம்.